முடி விழுந்த இடத்துல வளர வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதே டிஹெச்டி பிளாக்கர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை எக்ஸ்டர்னலாகவும் நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் அவங்க ஃப்ளாக்ஸீட் ஆயில் கிடச்சிது அப்படின்னா அதை வந்துட்டு வீக்லி த்ரைஸ் வந்து தலையில் போட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்டீம் கொடுக்கணும். ஸ்டீம் கொடுக்க முடியாதவங்க ஒரு ஹாட் வாட்டரில் வந்துட்டு ஒரு டர்க்கி டவல் நல்லா போட்டு முக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஈரமே இல்லாமல் புளிஞ்சிட்டு அதை கொஞ்சம் நேரம் கட்டி வைக்கிறது மூலமாக உங்களுக்கு அந்த ஃப்ளாக்ஸீட் ஆயில் நல்லா அந்த ஹேர் ஃபாலிக்கிள்ஸில் போய் அப்சர்வ் ஆகும்போது அந்த டிஹெச்டி பிளாக்கர்ஸ் எல்லாத்தையும் தடுத்து முடிக்கு வந்து போதுமான அளவுக்கு ஆக்சிஜனையும் ஊட்டச்சத்துகளையும் திருப்பி செலுத்த ஆரம்பிச்சிடும். ஸோ அதன் மூலமாக வழுக்கையை வந்து நம்ம தவிர்க்க முடியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பம்கின் சீட் ஆயிலாகவும் இப்போ நம்ம கிடைக்குது. பம்கின் சீட்லேருந்து எடுக்கக்கூடிய அந்த எண்ணெயும் வந்து தலையில் வந்து அப்ளை பண்ணலாம். சின்ன வெங்காயம் வந்து தண்ணியே ஊற்றாமல் மிக்சியில் அரைச்சி அந்த விழுதை வந்து நல்லா ஸ்கேல்பில் போட்டு நல்லா ரப் பண்ணி விடுவதன் மூலமாக அவங்களுக்கு அங்கே ரத்த ஓட்டம் வந்து அதிகப்படும். ஸோ அந்த டிஹெச்டி பிளாக்கர்ஸையும் தாண்டி நமக்கு ஹேருக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் வந்து திருப்பி வந்து பிளட் வழியாக ஃப்ளோ ஆரம்பிச்சிடும். அதன் மூலமாக அதாவது வழுக்கை விழுந்த இடத்துல கூட ஆரம்ப நிலையாக இருந்ததுன்னா அதில் திருப்பி குட்டி குட்டி பேபி ஹேர் க்ரோத் வந்து வரதை நம்மளால் பார்க்க முடியும்.